சர்க்கரை நோயாளிகள் பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அடிக்கடி கேட்கப்படுற க்வெஸ்சன். இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கொண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நானுங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். பேரிச்சம்பழம் அப்படின்னா, இப்போது பொதுவாகவே அனீமியா, ரத்த சோகை இருக்குதுன்னு சொன்னாலே பேரிச்சம்பழம் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் அதிகபட்ச பெண்களுக்கு ரத்த சோகை இருப்பதுண்டு. அப்போது டயபெட்டிக் பேஷண்ட்டாக அவங்க இருக்கும் பொழுது டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறிடாதான்னு அவங்க கேட்குறது உண்டு. ஆக்சுவலாக ஒரு வகைக்கு பார்த்தா அது உண்மை தான், சுகர் நிறைய ஏறக்கூடியதான். அப்படி இருக்கும் பொழுது பேரிச்சம்பழம் சாப்பிடுவது எப்போது, வேறு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கவனிப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ல போகிறது என்னென்னா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர்ந்த திராட்சைகள், இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா, நிறைய கலோரிகள், நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது, நிறைய கலோரிகளும் இருக்குது. அதாவது இதுகளை சாப்பிடும் பொழுது சர்க்கரை வெகுவாக கூடுங்கிறது உண்மை தான். ஆனால் அது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடவே கூடாதான்னு கேட்டால், ஆக்சுவலாக இல்லை. எப்படின்னு பார்க்கலாம். இப்போது கிரேப்ஸ் ஆகட்டும், இல்லை பேரிச்சம்பழம் ஆகட்டும், இல்லை அத்திப்பழம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நல்லா காய வச்சு உலர வச்சு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு உலர்ந்த திராட்சை வந்து கிட்டத்தட்ட 10 ரெகுலர் திராட்சைகளோட கலரிகள் அதில் பேக் ஆகிருக்கு, அந்த அளவுக்கு அது. இது பெரும்பாலும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அந்த காலத்திலருந்தே வெகு தூரம் பயணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்பொழுது கெட்டு போகாமல் இருப்பதற்காகவும், உடலுக்கு போதிய அளவு எனர்ஜியை கொடுப்பதற்காகவும், அளவாக, அதாவது நிறையாவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணும்பொழுது பெரிய மூட்டை மூட்டையாக சாப்பாடு எடுத்துகிட்டு நடக்க முடியாதுங்கனால இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு காலை உணவுக்கு ஈக்குவலாக ஒரு கையளவு எடுத்துக்கிட்டாலே ட்ரை ஃப்ரூட்ஸு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கணக்கு ஆகிடும். அதனால் அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய அளவு இருக்கனால அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக சாப்பிட்டாலே நிறைய சுகர் ஏறுங்கனால அந்த மாதிரி எடுத்துக்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு, எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்ப் பண்ணும். மெக்னீஷியம், கால்சியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. மலச்சிக்கல் தவிர்ப்பதற்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படியாகத்தானே ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிற டேட்ஸ் ஆகட்டும், அதே போல் வந்து உலர்ந்த ராசிகள், இது எல்லாத்துலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது சுகர் ஏறுங்கிறக்காக இதை சாப்பிடாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்கே கவனிக்கணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, கிரேப்ஸ் ஆகட்டும், உலர்ந்த திராட்சைகள் ஆகட்டும், பேரிச்சம்பழம் ஆகட்டும், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு மாதிரி மீடியம் தான், 30-40 தான் இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்க உணவு அனைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. ஏனென்றால் இவைகளுக்கு கிளைசிமிக் லோடு அதிகம். கிளைசிமிக் லோடுனா, அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் எவ்வளோ வேகமாக சுகர் ஏறுது அப்படிங்கிறதுக்கான கணக்கு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இதை மட்டுமே நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. கிளைசிமிக் லோட் அப்படின்னா எவ்வளவு நிறையா சுகர் ஏறுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ வேகமாக ஒரு கார் போகிறதுங்கிறது ஒன்று, எவ்வளோ தூரம் அந்த கார் போகிறதுங்கிறது இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்படி கிளைசிமிக் லோடுங்கிற விஷயமும் எந்த ஒரு பொருளை சாப்பிடும் பொழுதும் மிக மிக முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய அதிகமாக இருக்கிற பொருட்களில் எல்லாமே கிளைசிமிக் லோடு அதிகம். அதாவது அளவாக தான் சாப்பிட வேணும். அப்படி சொல்லணும்னா எந்த அளவு சாப்பிடலாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை அப்படின்னு கேட்டாக்கா, உதாரணத்துக்கு பேரிச்சம்பழத்தில் ஒரு பேரிச்சம்பழம் தோராயமாக வந்து அதோட கிளைசிமிக் லோடு வந்து அரௌண்ட் ஒரு 18-19 இருக்கும் அந்த கிளைசிமிக் லோடு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிளைசிமிக் லோடு எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா, ஒரு 20 மேலே இருக்கக்கூடாது. ஒரு பேரிச்சம்பழம் சௌரியமாக சாப்பிடலாம், ஒரு பேரிச்சம்பழம். அப்படி இருக்கும்போது மீர்னா 2, கண்டிப்பாக அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உலர்ந்த திராட்சைகள் பார்க்கலாம். உலர்ந்த திராட்சைகள் எவ்வளோ சாப்பிடலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். இவ்வளோ தான் அதில் சாப்பிடலாம். அதாவது ஒரு பேரிச்சம்பழம் மீறினால் 2, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சைகள். இந்த அளவு தான் நம்ம ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு, அத்திப்பழம்னா 1-2, இவ்வளோ தான் நம்ம சாப்பிட முடியும். அதுவுமே எப்போ சாப்பிட்றதுனா, கண்ட நேரத்துலையும் சாப்பிட்றது நல்லதில்லை. உதாரணத்துக்கு காலையில் இந்த மத்தியானத்துக்கோ சாயந்தரத்துக்கோ நைட் நேரமோ சாப்பிட்றது நல்லதில்லை. நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் விடிய காத்தால் எந்திரிச்சு சாப்பிட்றது ஒரு வழி. இல்லைன்னா அதை விட சிறந்த நேரம் ஒரு 11-12 காலை டிஃபனுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில் சாப்பிட்றது இன்னொரு வழி. இந்த 2 தான் பெஸ்ட் டைம் ஃபார் இது. இதில் சிம்பிளாக ஒரு ஹேக் சொல்கிறேன், என்னென்னா, பழங்கள்னு வந்தாலே அது எந்த பழமாக வேணா இருக்கட்டும், வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், பேரிச்சம்பழம், உளுந்த திராட்சைகள், இந்த எந்த பழங்களுமே நம்ம காலையில் 11-12 சாப்பிட்றது தான் நல்லது.
அந்த டைம் சாப்பிட்டுட்டா நமக்கு வேகமாக சுகர் ஏறாது. இதில் இன்னொரு ஒரு சமாச்சாரம் என்னன்னா, இந்த உலர்ந்த திராட்சைகளோ பேரிச்சம்பழமோ சாப்பிடும் பொழுது அதை நட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டா, அதாவது பாதாம் பருப்போடவோ இல்லை முந்திரி பருப்போடவோ சேர்ந்து சாப்பிட்டா ருசி அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர் ஏறும் ஸ்பீடும் கம்மியாயிடும். ஏன்னா வந்து இதோட கம்பைன் ஆகும் பொழுது அதில் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் தான் இருக்க ஒழி கார்போஹைட்ரேட் பெருசாக இல்லை. ஸோ இது கம்பைன் ஆகும் பொழுது அந்த சுகர் ஏறும் ஸ்பீட், அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிடுது. ஆனால் எல்லாமே பொதுவாக சேர்ந்து கிளைசிமிக் லோடு அதிகமாக சொல்லி சில இது இருக்கு. இது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்லதாக இருக்கலாம், டயபெட்டிக் பேஷண்ட் அல்லாதவங்களுக்கெல்லாம் சௌகரியமாக பண்ணிக்கலாம் மொழிய, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக கண்டிப்பாக மிக்சியில் அடித்து குடிக்கும் பக்குவத்தில் தயவு செஞ்சு இதை குடித்துவிட செய்துவிட வேண்டாம். நல்லதாகவே இருந்தாலும் இப்படி செய்யும் பொழுது வேகமாக சுகர் ஏறும், கிளைசிமிக் இண்டெக்ஸ் இன்னும் அதிகமாகிடும், படாரண சுகர் ஏறி நமக்கு சுகர் கண்ட்ரோல் தவற வாய்ப்புண்டு. அதனால் கண்டிப்பாக ஊற வச்சு ஜூஸாக குடிக்கிற பஜனையெல்லாம் நம்ம செய்யவே கூடாது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த மட்டும். இப்படியாகத்தானே லிமிட்டெட் குவான்டிட்டியில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் நம்ம கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன் நண்பர்களே, என்னென்னா இரும்பு சத்து நிறைய வரணுங்கிறக்காக பொழுதன்னைக்கும் போய் பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாதீங்க. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இருக்க இரும்பு சத்தை விட 100 மடங்கு அதிகமான பொருட்கள் நிறைய இருக்குது. பேரிச்சம்பழத்தில் அவ்வளோ இரும்புச்சத்துலாம் கிடையாது. உதாரணத்துக்கு இரும்புச்சத்து நிறைய வேணும்னு சொன்னாக்கா சோயா சாப்பிடுங்க, இல்லைனா வந்து நட்ஸு சாப்பிடுங்க, இல்லைனா பம்ப்கின் சீட்ஸ்னு சொல்கிற பம்ப்கின் விதைகள் சாப்பிடுங்க, கம்பு சாப்பிடுங்க. இதிலெல்லாம் சுகரும் ஏறாமல் அதே சமயம் இரும்புச்சத்து நிறையா ஆகும். டபக்கு டபக்குன்னு பேரிச்சம்பழம் தான் இரும்புச்சத்துங்கிறதுக்கு தோன்றக்காக அதுக்காக எடுத்து சாப்பிட வேண்டாம். பேரிச்சம்பழம் வந்து நாட் எ வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன், அதனால் இரும்புச்சத்துக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பேரிச்சம்பழம் மற்ற பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம சாப்பிடுவோம், சரியா? இதுதான் இன்னைக்கு நான் பேச நினைச்ச வீடியோ. இந்த வீடியோ கொண்ட அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் போடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன்.